இன்று நாம் அளவீடு பாடத்தில் அலகுகளுக்கான முன்னீடுகள் பற்றி பார்ப்போம். அலகுகளுக்கான முன்னீடுகள் என்பவை ஒரு அளவீட்டின் எண்ணளவை குறிப்பதற்காக ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகளாகும். அவை மிகப்பெரிய அல்லது மிகச்சிறிய அளவுகளை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. இப்போ உதாரணமாக கிலோமீட்டர் என்பதில் கிலோ என்பது முன்னீடு ஆகும். முன்னீடு என்பது 10 உள்ள நேர்குறி அல்லது எதிர்குறி எண்ணை குறிக்கின்றது. ஒரு சில அலகுகளுக்கான முன்னீடுகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இயற்பியல் அளவீடுகளின் மதிப்புகள் மிகப்பெரிய அளவில் மாறுபடக்கூடியவை. நாம் அணுவின் உட்கருவின் ஆரத்தினை 10^-15 மீட்டர் எனவும், இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவை 10^-26 மீட்டர் எனவும் குறிக்கிறோம். எலக்ட்ரானின் நிறையை 9.11 × 10^-31 கிலோகிராம் எனவும், நமது பால்வழி திரள் அண்டத்தின் நிறையை 2.2 × 10^-41 கிலோகிராம் எனவும் குறிக்கிறோம். சில அலகுகளுக்கான முன்னீடுகள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க அட்டவணையில். இது மிக முக்கியம், அதனால் இதை மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 10^15 அப்படிங்கிறது எதனுடைய இது அப்படி அளவுன்னு பார்த்தோம்னா பீட்டா அப்படின்னு சொன்னோம்னா அது 10^15 அப்படின்னு குறிக்கக்கூடியது. அதனுடைய குறியீடு பார்த்திங்கன்னா பி. அதே மாதிரி 10^12 அப்படின்னு எழுதுறது டெரா, அதனுடைய குறியீடு டி. 10^9 ஜிகா ஜி. 10^6 அப்படிங்கிறது மெகா, அதனுடைய குறியீடு கேப்டல் எம். 10^3 அப்படிங்கிறது கிலோ, அதனுடைய குறியீடு கே. 10^2 அப்படிங்கிறது ஹெக்டா, அதனுடைய குறியீடு ஸ்மால் ஹெச். 10^1 டெக்கா, அதனுடைய குறியீடு டிஏ. 10^-1 டெசி, ஸ்மால் டியில் குறிப்பதையே. 10^-2 சென்டி, அதையே சி அப்படின்னு குறிப்போம். 10^-3 மில்லி, குறியீடு ஸ்மால் எம். 10^-6 மைக்ரோ, அதையே மியூ அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்போம். 10^-9 நானோ, ஸ்மால் என் என்ற குறியீட்டால் குறிப்போம். 10^-12 பிக்கோ, பி என்ற குறியீட்டால் குறிப்போம். 10^-15 பெம்டோ, அதையே எஃப் என்ற குறியீட்டால் குறிப்போம். நன்றி.